வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானும் நேரமும் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்பயுமே வந்து பியூட்டி கேர் டிப்ஸு, வெயிட் லாஸ் டிப்ஸு, ஆரி இதே மாதிரி போட்டுருக்கிறதுனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லைக் எதுனாச்சும் ஒரு ரேண்டமாக ஒரு இன்ஃபர்மேஷன், ரொம்ப நேரம் ஒரு 10 minutes அந்த மாதிரிலாம் ரொம்ப இழுத்து மொக்க போடாமல் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக, எதுனாச்சும் ஒரு ப்ராடக்ட் கிடையாது, எதுனாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி ரேண்டமாக எப்படாவது அப்படியே லைக் மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் நினச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்பயும் கொடுக்குற சப்போர்ட்டே எனக்கு எப்பயும் நீங்கள் கொடுப்பீங்கன்றதையும் நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ரான். இதுதான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாஃப்ரான். ஸோ நமக்கு சாஃப்ரான் பற்றி என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ என்ன கேட்டால், இல்லை நான் எங்கள் அம்மாகிட்ட கேட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாஃப்ரான் வந்து கஞ்சிவா இருக்கும் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டா வந்து குழந்தை வந்து வெள்ளையாக பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஏன் சாஃப்ரான் வந்து இப்போ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு கேட்டால், குழந்தை வெள்ளையாகுது இல்லை அது மாதிரி தான் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போவே எனக்கு தோணிச்சு, லைக் வந்து நிறைய பேருக்கு சாஃப்ரான் எங்கேருந்து வருது, எனக்கே வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சாஃப்ரான் எங்கேருந்து வருது, சாஃப்ரான் எப்படி பண்ணுறாங்க, அது என்னன்றது எனக்கு நிஜமாலே தெரியாது. மேபி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறவங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும், பட் நம்மளை மாதிரி அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கி போடுறவங்களுக்கு கண்டிப்பாக சாஃப்ரான் பற்றியோ, சாஃப்ரான் எங்கேருந்து வருதுன்றதோ மேக்ஸிமம் ஒரு 20-30% பீப்புளுக்கு தெரியாது. இன்கேஸ் உங்களுக்கு சாஃப்ரான் பற்றி இப்போ நான் வீடியோவில் சொல்லாதது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வந்து சாஃப்ரான் வந்து சாஃப்ரானை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ரான்றது வந்து ஒரு பூவோட ஸ்டிக்மா தாங்க. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா லைக் சாஃப்ரானோட பூ இருக்கு இல்லையா, அந்த பூவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, சாஃப்ரான் க்ராக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்ம மொழியில் சாஃப்ரான் க்ராக்கஸ்ன்னு சொல்கிறோம், ஆனால் அதோட உண்மையான பேர் வந்து க்ராக்கஸ் சாவிட்டஸ், ஓகேவா? ஸோ இப்போது இந்த பூ வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிசம்பர் பூ வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு 6 ஒரு வயலட் கலர் பெட்டல்ஸ் இருக்கும், அதில் ஒரு 3 ஸ்டிக்மா இருக்கும். அந்த 3 ஸ்டிக்மா தான் நம்மளோட ஹீரோ, விச் இஸ் லைக் குங்கும பூ. ஸோ அதுதான் கிடைக்கும். இதை வந்து நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் வந்து என்னென்னா, கிரீஸ்லேருந்து ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இப்போது இந்தியாவில், ஈரானில், கிரீஸில் இந்த மாதிரி நிறைய பிளேஸில் வந்து சாஃப்ரான் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. சாஃப்ரான் ஏன் இந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற மேன் பவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நார்மலாக நம்ம நிறைய விஷயம் பார்த்துருவோம், லைக் நெல் அரைக்கிறதுக்கு, நெல் ஜலிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய மிஷின் வந்துருச்சு. பட் ஆனால் சாஃப்ரான் வந்து முழுக்க முழுக்க மேனுவல் பவர் வச்சு மட்டும்தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாஃப்ரான் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரீம் ஹாட்டில் வளரும், இல்லை எக்ஸ்ட்ரீம் கோல்டில் வளரும். இன்பிட்வீன் எதுவும் கிளைமேட் சேஞ்ச்னா கண்டிப்பாக சாஃப்ரான் வந்து வீணாக போயிடும், அது ஒரு காஸ்ட். செகண்ட் திங் வந்து என்னென்னா, இதை வந்து பறித்து காய வச்சு இது நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக வர்றதுக்கான காரணம் எல்லாமே நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஸோ நிறைய பீப்புள் வந்து தேவைப்படுவாங்க. நமக்கு இந்த பூவை பறித்து சாஃப்ரான் அதில் இருக்க மகரந்த மிச்சஸ் லைக் அந்த ஸ்டிக்மாவை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்குன்னு இப்போ வரைக்கும் எந்த மிஷினும் கண்டுபிடிக்கல. ஸோ நம்மளோட ஹியூமன்ஸ் தான் தனித்தனியாக ஒரு ஒரு ஃப்ளவராக ப்ளக் பண்ணி அதில் இருக்க ஸ்டிக்மாவை தனியாக எடுத்து காய வச்சு நமக்கு சாஃப்ரானாக வருது. ஸோ ஹியூமன் சோர்ஸ் வந்து நிறைய தேவைப்படுறதுனால இதுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. தேர்ட் திங் என்னென்னா, யூ பிலீவ் இட் ஆர் நாட், 1 kg ஆஃப் 1 kg ஆஃப் சாஃப்ரான் தயாரிக்கிறதுக்கு நமக்கு மினிமம் 17,000 to 20,000 ஆஃப் சாஃப்ரான் க்ராக்கஸ் தேவைப்படுது, விச் இஸ் லைக் 17,000 to 20,000 பூக்களுடைய ஸ்டிக்மாவை வச்சு தான் நமக்கு 1 kg ஆஃப் சாஃப்ரான் கிடைக்குது. அதனால தான் இது வந்து ரொம்ப 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 காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் அண்ட் டைமில், இல்லை கோல்ட் டைமில் தான் இதை நம்ம வந்து கல்டிவேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனப்புறம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மினிமம் 12 to 18 hours இந்த ஸ்டிக்மா வந்து காய வைப்பாங்க. காய வச்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு பேக் பண்ணி வர்றது. ஸோ அந்த 12 hoursக்கு அப்புறம் நமக்கு இது கிடைக்குது இல்லையா. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் வந்து லைக் குங்குமப்பூ வந்து எப்படி இருக்குன்னா, லைட்டாக ஒரு நீட்டாக வந்து நடுவில் ஒரு பபுள், ஐ மீன் லாஸ்ட்டில் வந்து ஒரு பபுள் மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரிஜினல் சாஃப்ரானே கிடையாது. ஒரிஜினல் சாஃப்ரானோட ஷேப் எப்படி இருக்குன்னா, ஒரு ட்ரம்பெட் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் லைக் இந்த மாதிரி வந்து எண்டில் எப்படி லைட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதை நான் எடுத்து ஒன்று மட்டும் எடுத்து காட்டுறேன். ஸோ ஒரு ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து கீழே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இப்படி தான் தெரியல, லைக்
அந்த ஷேப் பாருங்கள், லைக் வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரம்பட் ஷேப்பில் ஜஸ்ட் லைக் நேராக வந்து இப்படி லாஸ்ட்டாக எண்டில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ அதுதான் வந்து ஒரிஜினல் சாஃப்ரானோட ஷேப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வேறு மாதிரி ஷேப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் சாஃப்ரான் கிடையாது. அதோட இன்னொரு டெஸ்ட் இருக்குது, அது ஒரிஜினல் சாஃப்ரானா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. நம்ம அந்த சாஃப்ரானை எடுத்துக்கோங்க, சாஃப்ரானை வந்து உங்கள் ரெண்டு ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் ரெண்டு ஃபிங்கர்ஸை வந்து வெட் பண்ணிக்கோங்க ஓகேவா. வெட் பண்ணிவிட்டு ரெண்டு ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் ஒரு சாஃப்ரான் எடுத்து வச்சு ரப் பண்ணி பாருங்கள். இப்படி ரப் பண்ணி பாருங்கள். அப்படி ரப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு எல்லோ கலர் கிடைக்கணும். இதுக்கு வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து ரெட் கலராக இருந்தாலுமே நீங்கள் ரப் பண்ணும்போது எல்லோ கலரில் வந்துச்சுன்னா அதுதான் வந்து ஒரிஜினலான சாஃப்ரான். அண்ட் தென் மெயினான விஷயம் என்னென்னா, சாஃப்ரான் ஸ்மெல்ஸ் குட் பட் இட் டேஸ்ட் பிட்டர். என்னென்னா சாஃப்ரான் வந்து வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், பட் ஆனால் டேஸ்ட் வந்து லைட்டாக கசக்கும். ஸோ ஸ்வீட்டாக நீங்கள் எந்த குங்குமப்பூவாக சாப்பிட்டீங்கன்னா அப்போது அது ஃபேக்குன்னு அர்த்தம். இதுக்கு வந்து நார்மலாக எக்ஸ்பைரி டேட்டுன்றது பெருசாக கிடையாது, பிகாஸ் ஸ்பைசஸ்க்குவே எக்ஸ்பைரி டேட் வந்து கிடையவே கிடையாது. லேட்டர் ஐ மீன் இயர்ஸ் கோபை கோபை அதோட மகத்துவம் தான் குறையுமே தவிர்த்து அது வந்து கெட்டு போகாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், லைக் நார்மலாகவே அப்படி தான் ஸ்பைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது, ஸ்பைசஸ்னாலே அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதோட மகத்துவம் தான் குறையுமே தவிர்த்து அது கெட்டு போகாது. இன்கேஸ் நீங்கள் வந்து வாங்குகிற ப்ராடக்ட்டில் எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படின்னாலும் மினிமம் ஒரு 2 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ ஆப்வியஸ்லி இப்போது சாஃப்ரானை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் சாஃப்ரான் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னா, இல்லை குழந்தை வயிற்றுல இருக்குமோ சாப்பிட்டா குழந்தை வெள்ளையாகும் அதனால தான் இது இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி சாஃப்ரான் பற்றி உங்களுக்கு வேறு எதனாச்சும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் என்கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும். ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ உங்க எல்லாருமே இன்னொரு வீடியோ மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.